அனைவருக்கும் காலை வந்தனங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றி அந்த பெருபேற்று வெளியான அந்த பெறுபேற்றின் அடிப்படையில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு கற்கை நெறிவினை தெரிவு செய்வதற்காக மாணவர்களை தெரிவு செய்வதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன அந்த விண்ணப்பத்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய இணையதளத்தில் பதிவிடுவது தொடர்பாக நான் இப்பொழுது உங்களுக்கான ஒரு சிறு விளக்கம் தருவதாக இங்கு நினைத்திருக்கிறேன் இந்த விளக்கம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட கை நூலில் இருந்து இந்த தகவலை உங்களுக்காக நான் இப்பொழுது வழங்குகின்றேன் இந்த விண்ணப்பத்தை தெரிவு செய்வதில் கற்கை நெறிணையத்தை தெரிவு செய்வதில் மாணவர்கள் பல இடர்களை கண்டுள்ளதாக நாங்கள் அறிகிறோம் அந்த வகையில் அந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்களை தெரிவு செய்வதிலும் பல்கலைக்கழகங்களுக்கான கற்கை நெறியினை தெரிவு செய்வதும் இது தொடர்பான ஒரு அறிவை உங்களுக்காக வழங்குவதற்கு இந்த வீடியோ பதிவினை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் இப்பொழுது இரண்டு பிரதான வினாக்கள் உங்களுக்கு தொடுத்து அதன் ஊடாக இந்த தெளிவினை என நினைக்கின்றேன் பல்கலைக்கழக கற்கை நுரை மற்றும் அதற்குரிய பல்கலைக்கழகங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கைநூலில் இருந்து தெரிவு செய்வது எப்படி என்ற வினா எல்லாரும் காணப்படுகிறது அதற்கான விடை பின்வருமாறு அமையும் அதேபோன்று வினா இலக்கம் இரண்டு விண்ணப்பம் பதிவு செய்வது எப்படி என்ற இரண்டு வினாவளையும் அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு இந்த தகவல்களை வழங்குகின்றேன் திரையிலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் கற்கை நெறியையும் அதற்குரிய பல்கலைக்கழகங்கள் தெரிவு செய்கின்ற முறை பற்றியும் உங்களது வழங்கப்பட்டிருக்கின்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கையேட்டின் மூலம் நீங்கள் கண்டுகொள்ளலாம் இந்த கையேட்டில் இந்த திரையிலே காண்பிக்கப்படுகின்ற ஏழு வகையான கற்கை நெறி துறை ஏழு வகையான துறைகளிலிருந்து நாங்கள் பெற வேண்டியிருக்கிறது முதலாவது இரண்டு இரண்டு ஒன்று என்பது கலைத்துறையையும் இரண்டு 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 வர்த்தகத்துறையையும் உயிரியல் விஞ்ஞானத்துறை பௌதிக விஞ்ஞானம் பொறியியல் தொழில்நுட்பம் உயிரியல் முறைமை தொழில்நுட்பம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் மற்றும் வெவ்வேறு பாடப்பிரிவு என்ற அடிப்படையில் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இலக்கத்தின் அடிப்படையில் இந்த பிரிவின் அடிப்படையில் கைநூலில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல்களை நீங்கள் உங்கள் கையிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட கைநூலில் இருந்து வழிகாட்டல் நூலிலிருந்து இருபத்தி ஓராம் பக்கத்தை தெரிவு செய்வதன் மூலம் எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் அதனை கொள்ளலாம் இங்கே இரண்டு இலக்கங்கள் போடப்பட்டிருக்கின்ற பக்க இலக்கம் ஒன்று இலத்திரணியல் அடிப்படையில் நீங்கள் பிடிஎஃப் பதிவினை பார்வையிடுவதாக இருந்தால் இருபத்தி எட்டாம் இலக்கத்தையும் பக்க இலக்கத்தையும் மற்றும் புத்தக வடிவினை பார்ப்பதாக இருந்தால் இருபத்தி ஓராம் பக்கத்தை நீங்கள் பார்வையிடலாம் அந்த இரண்டு இலக்கங்களும் இங்கே போடப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்ற அந்த கையேட்டின்படி கட் பல்கலைக்கழகங்களுக்கு நெறியினை தெரிவு செய்வதற்கு அங்கே கையேட்டில் வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் பக்கங்கள் உங்களுக்கு போடப்பட்டிருக்கின்றன கலைத்துறைக்கு நீங்கள் முப்பத்தாறாவது பக்கத்தையும் வர்த்தகத்துறைக்கு நீங்கள் நாற்பத்தி ஏழாவது பக்கத்தையும் மற்றும் பயாலஜி சயின்ஸ் பயலஜிக்கல் சயின்ஸ் என்பது ஐம்பத்தி மூணாவது பக் பக்கத்தையும் இப்படி பிசிக்கல் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பயோ சிஸ்டம் டெக்னாலஜி என்பதனை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பக்கங்களை நேரடியாக புரட்டி நீங்கள் அதனுடைய தகவல்களை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் அதிலே நீங்கள் இறுதியாக இங்கே பார்க்கக்கூடியாக இருக்கும் வெவ்வேறு பாடப்பிரிவு பொதுவானது வெவ்வேறு பாடப்பிரிவுக்குமான பகுதியாக எண்பத்தி ஓராம் பக்கம் உங்களுக்காக காட்டப்பட்டிருக்கின்றது இங்கே நான் திரையிலே காட்டப்பட்டிருக்கின்ற விடயத்தை கொண்டு பல்கலைக்கழகங்களுக்கு கற்கை நரியினை ஒவ்வொரு துறையிலிருந்து எப்படி தெரிவு செய்கிறது என்பதை உங்களுக்கு சிறு விளக்கம் அளிக்கலாம் என நினைக்கின்றேன் இப்பொழுது இந்த பக்கங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக நாங்கள் கற்கை நரியினை தெரிவு செய்கின்ற பொழுது அந்த கையேற்றிலிருந்து தெரிவு செய்கின்ற பொழுது இரண்டு முக்கியமான விடயங்களை இங்கே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று கற்கை நரியின் இலக்கம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் கற்கை நரியின் இலக்கம் அந்த கற்கை நரிக்கு அருகாமையில் போடப்பட்டிருக்கும் இரண்டாவது பல்கலைக்கழகத்தின் இலக்கம் இந்த கற்கை நரிக்கு தரிசெய்யப்படுகின்ற பல்கலைக்கழகத்துக்குரிய இலக்கம் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஏற்கனவே முன்னைய பகுதியில் காட்டப்பட்டது போன்று இங்கே உதாரணமாக கலைத்துறையில் முப்பத்தி ஆறாவது பக்கத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அங்க முப்பத்தி ஆறாவது பக்கத்தில் கற்கை இலக்கம் போடப்பட்டிருக்கும் ஆனால் பல்கலைக்கழகத்தினுடைய இலக்கம் போடப்பட்டிருக்காது தென்படும் உதாரணமாக கலைத்துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் கலைத்துறையிலே முப்பத்தி ஆறாவது பக்கத்தில் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அதனை இப்பொழுது உங்களுக்கு காட்டுகின்றோம் இங்கே பாருங்கள் இங்கே முப்பத்து ஆறாவது பக்கத்தில் கலைப்பிரிவுக்கான பல்கலைக்கழகங்களுக்கான பாடத்தினை கற்கை நரியினை தெரிவி கலை என்ற விடயம் போடப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் கற்கை நெறியினுடைய இலக்கம் பத்தொன்பது சைபர் பத்தொன்பது என இங்கே போடப்பட்டிருக்கும் அந்த அடிப்படையில் இங்கே உத்தேச மொத்த அனுமதி இந்த பல்கலைக்கழகத்துக்கு இந்த க கலைத்துறைக்கு இலங்கை முழுக்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மாணவர்கள் தெரிவி செய்யப்பட இருக்கிறார்கள் என்ற தகவல் இங்கே போடப்பட்டிருக்கும் இது தொடர்பாக நாங்கள் மேலும் இது விரிவாக விலக்கு விலகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதனை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இங்கே பல்கலைக்கழகங்களின் இலக்கம் இங்கே காண்பிக்கப்படாது அதனுடைய இலக்கத்தை யுனிகோடு என இங்கே குறிப்பிடப்படுகிறது அந்த யுனிகோடை நாங்கள் பின்வரும் அடிப்படையில் உங்களுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கும் யுனிகோட் என்றால் என்ன யுனிகோட் என்பதன் என்பதனால் கருதப்படுவது யாது என்ற ஒரு வினா எங்களுக்கு இயல்பாகவே தென்படும் ஒவ்வொரு கற்க நெறியினை கொண்டுள்ள பல்கலைக்கழகத்தின் தனித்துவமான ஒரு குறியீடாக இந்த யூனிகோடு அமைகிறது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலக்கம் அல்லது குறியீடு தான் யூனிகோடாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய கையேட்டில் நூற்று ஆறாம் பக்கத்தை புரட்டுவீர்கள் என்று சொன்னால் இந்த தகவல் உங்களுக்கு வழங்கப்படும் அதே நேரத்தில் நூற்று முப்பத்தி ஏழாவது பக்கத்தை புரட்டுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படுகின்ற யுனிகோட் உங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது அதனை உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன் இங்கே நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பக்கத்தை கொஞ்சம் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் இங்கே மருத்துவம் என்ற கற்களை நெறி காண்பிக்கப்படுகிறது அந்த மருத்துவத்துக்கு மருத்துவத்தை கொடுக்கின்ற பல்கலைக்கழகம் இங்கே காண்பிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற யூனிகோட் அந்த இங்கே காண்பிக்கப்படுகிறது உதாரணமாக மருத்துவம் மெடிசின் என்பதற்கு கலம்போ யூனிவர்சிட்டி பல் கொழும்பு பல்கலைக்கழகம் அதுக்கு வழங்கப்பட்ட இலக்கம் சைபர் ஒன்று ஏ இது மருத்துவத்துறைக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்ட இலக்கம் அதே நேரத்தில் மருத்துவத்துறைக்கு பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்படுகின்ற இலக்கம் சைபர் சைபர் ஒன்று பி என்ற யூனிகோட் வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் அதே மருத்துவத்துறைக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்படுகின்ற இலக்கம் சைபர் சைபர் ஒன்று சி ஆகவே இங்கே யுனிகோட் என்பது மாறிக்கொண்டு செல்கிறது பல்கலைக்கழகங்களுக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் ஒவ்வொரு யூனிகோட் மாறிக்கொண்டு செல்கிறது இது ஒரு முறை அதே நேரத்தில் இங்கே கீழே உங்களை நகர்த்தி பாருங்கள் இங்கே நான் ஏற்கனவே முதலாவது சொல்லப்பட்ட கொழும்பு பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம் ஸ்ரீ ஜயவதனபுர பல்கலைக்கழகங்கள் என்பவற்றை நீங்கள் அவதானித்தீர்கள் என்று சொன்னால் ஒன் சைபர் சைபர் ஒன்று ஏ சைபர் சைபர் ஒன்று பி சைபர் சைபர் ஒன்று சி என்ற யுனிகோட் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் வேறொரு கற்கை நெறியினை இங்கே புரட்டி பார்ப்போம் வேறொரு கற்கை நெறியினை எடுத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் இரண்டு இங்கே இங்கே ஹைலைட் பண்ணி காட்டுகின்ற பாருங்கள் உயிரியல் விஞ்ஞானம் கொழும்பு பல்கலைக்கழகம் இங்கே கொழும்பு பல்கலைக்கழகம்தான் ஆனால் இதுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற யூனிகோடை பார்த்தீர்கள் சொன்னால் சைபர் ஆறு ஏ அதே நேரத்தில் உயிரியல் விஞ்ஞானம் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற யுனிகோட் சைபர் சைபர் ஆறு பி அதே நேரம் உயிரியல் துறைக்கு ஸ்ரீ ஜாகவத பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலக்கம் சைபர் சைபர் ஆறு சி இப்பொழுது அதே நேரத்தில் இது விஞ்ஞான துறைக்குள் இருந்து பார்க்கின்ற பொழுது அப்படி காண்பிக்கப்படுகிறது இதே நேரத்தில் பொறியியல் துறையில் இருந்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் பேரதனை பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலக்கம் சைபர் சைபர் எட்டு பி கலைத்துறைக்குள் நாங்கள் வருகின்ற பொழுது கலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே வட்டம் இட்டு காட்டப்பட்டிருக்கின்றன இங்கே கலைத்துறைக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலக்கம் சைபர் சை ஒன் பத்தொன்பது ஏ சைபர் பத்தொன்பது ஏ அதே நேரத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலைத்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலக்கம் பேராதனை இலக்கத்துக்கு சைபர் பத்தொன்பது வி இப்போ இதிலிருந்து நாங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து நாங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கற்கை நரிக்கு நாங்கள் விண்ணப்பிப்பதாக இருந்தால் அந்த ஒரு கற்கை நரிக்கு ஒரு யூனிகோட் அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை ஒரு கற்கை நரிக்கு தெரிவு செய்வதாக இருந்தால் அதுக்குரிய யூனிகோடை நாங்கள் அங்கே பதிவிட வேண்டும் ஆனால் நாங்கள் இணையதளத்தின் ஊடாக நாங்கள் பதிவிடுகின்ற பொழுது அந்த பல்கலைக்கழகத்தை முதலாவது நாங்கள் தெரிவு செய்வதற்கு முன்னர் நாங்கள் கற்கை நரியினை இங்கே டேட்டா பேஸில் தெரிவு செய்கின்ற பொழுது அங்கே இயல்பாகவே ஆட்டோமேட் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கல் கற்கை நரிக்கு வழங்கப்படுகின்ற கற்கை நரியை வழங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக தரும் அந்த நேரத்தில் நாங்கள் முன்னிலைப்படுத்தி அந்த பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற அந்த யுனிகோட் அங்கே இயல்பாகவே வந்து தோன்றக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது அந்த யுனிகோட் என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் உங்களுடைய கைடில் தரப்பட்டிருக்கிறது உங்களுடைய கைடில் வழிகாட்டலில் நூற்றி ஆறாம் பக்கத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இதற்கான விளக்கம் தரப்படுகிறது நூற்றி ஆறாம் பக்கத்தை புரட்டுவீர்கள் என்று சொன்னால் இந்த விடயம் தரப்படுகிறது இங்கே பாருங்கள் பகுதி மூன்று நூற்றி ஆறாம் பக்கம் இதிலே யூனிகோட் என்பதற்கான முறை என்ற என்றால் என்ன என்ற விடயம் உங்களுடைய கையெட்டில் தரப்படுகிறது அதற்கான விளக்கத்தை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு இங்கே தருகின்றேன் இங்கே யுனிகோட் என்பது நூற்றி பத்தொன்பது பட்ட கட் கற்கை நரிகள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் வருகின்றன அதிலே இலங்கையில் காணப்படுகின்ற பதினைந்து தேசிய பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன மூன்று வளாகங்கள் காணப்படுகின்றன அதே நேரத்தில் நான்கு உயர்கல்வி நிறுவனங்களும் வழங்க காணப்படுகின்றன அப்படி மொத்தமாக ஒவ்வொன்றுக்குமாக நூற்றி பத்தொன்பது என்ற கற்கை நெறிக்கும் பதினைஞ்சு பல்கலைக்கழகங்கள் மூன்று வளாகங்கள் நான்கு உயர்கல்வி நிறுவனங்கள் ஊடாக சேர்ந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி யூனிகோட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த யூனிகோட்கள் மாறுகின்ற பொழுது இந்த யுனிகோடுகளில் மேல் கீழ் முரண் நிலை தோன்றுமாக இருந்தால் உங்கள் கற்கை நரி நீங்கள் ஒன்லைனில் பதிவு செய்கின்ற பொழுது ஒரு சிக்கல் நிலை தோன்றும் அந்த சிக்கல் நிலை எங்கே கொண்டு செல்லும் என்று சொன்னால் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு தெரிவு செய்வதில் ஒரு சிக்கல் நிலையை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒன்லைனில் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கற்கை நரியினை பதிவு செய்யும் ஒழுங்கு இவ்வாறு அமையும் நாங்கள் கற்கை நரியினை பதிவு செய்வதற்கு நாங்கள் எப்படி பதிவு செய்ய வேண்டும் அதற்கு முதலாக ஒன்லைனில் நாங்கள் கற்கை நரியினை நாங்கள் பதிவிடுவதற்கு முன்னர் நாங்கள் இயல்பாகவே எங்களுடைய பாடத்துறை என்ன எங்களுடைய நாங்கள் எதிர்பார்க்கின்ற கற்கை நரி என்ன நாங்கள் எதிர்பார்க்கின்ற பல்கலைக்கழகம் என்ன என்பதை உங்கள் நூலிலிருந்து நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அந்த நூலிலிருந்து தெரிவு செய்வது ஒரு கடினமான தன்மை காணப்படுவதாக பலரது கருத்துக்களில் இருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு இலகுவான முறையில் உங்களுடைய கற்கை நரிக்கு சார்பாக உங்களுடைய கற்கை நரிக்கு ஏற்றது போல ஐந்தாவது பக்கத்தில் இது தொடர்பாக காட்டப்படுகிறது அதனை இப்பொழுது பார்க்கும் இங்கே பாருங்கள் நீங்கள் இணையதளத்தில் பல்கலைக்கழகங்கள் ஆணைக்குழுவினுடைய இணையதளத்தில் நீங்கள் பதிவிடுகின்ற பொழுது இறுதியாக இந்த அடிப்படையில் நீங்கள் நூற்றி நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் செல்வீர்கள் என்று சொன்னால் அந்த நான்கு படிமுறைகள் இருக்குது நான்காவது படிமுறையில் இறுதியாக இப்படி ஒரு விண்டோ தோன்றும் அதுக்குள் நீங்கள் பதிவிடுகின்ற பொழுது இதனை கவனித்து கொள்ள வேண்டும் முதலாவதாக முதலாவதாக நாங்கள் தெரிவு செய்த கோர்ஸ் என்ன நெறி என்ன என்பதை இங்கே கிளிக் செய்கின்ற பொழுது அங்கே அங்கே அந்த கற்கை நெறி தென்படும் அந்த கற்கை நெறியினை நாங்கள் குறிப்பிடுதல் வேண்டும் அந்த கற்கை நெறியை குறிப்பிடும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் கலைத்துறையாக இருந்தால் கலை கலை என்பதற்குரிய இலக்கம் பத்தொன்பது இந்த பத்தொன்பது என்ற இலக்கம் இங்கே அந்த நீங்கள் கலையை கிளிக் செய்கின்ற பொழுது தெரிவு செய்கின்ற பொழுது இங்கே அது தோன்றக்கூடியதாக இருக்கும் இங்கே உங்களுக்கு உதாரணமாக மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் கலம்போ காட்டப்பட்டிருக்கிறது அது எவ்வாறு இங்கே தோன்றியது என்று சொன்னால் கோர்ஸ் நீரினை தெரிவு செய்கின்ற பொழுது மெடிசின் என்பதை நாங்கள் கொடுத்தால் ஆங்கிலத்தில் இதன்படும் மெடிசின் என்பதை கொடுத்தால் மெடிசின் என்பதை முதலாவதாக நாங்கள் மெடிசினுக்காக தெரிவு செய்கின்ற பல்கலைக்கழகம் எது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் கிளிக் செய்கின்ற பொழுது மெடிசின் என்ற கற்கை நதிக்காக இலங்கையில் உள்ள மொத்த பல்கலைக்கழகங்கள் எந்த பல்கலைக்கழகங்கள் வழங்குகின்றன என்ற அந்த லிஸ்ட் இதன் ஊடாக தோன்றும் இதில் கிளிக் செய்கின்றன பொழுது மொத்தமாக எங்களுக்கு காண்பிக்கப்படும் அந்த இடத்தில் அந்த இடத்தில்தான் நாங்கள் எங்களுடைய விருப்ப தெரிவை கொடுக்க வேண்டும் முதலாவதாக நான் மெடிசினை செலக்ட் பண்ணுவதாக இருந்தால் முதலாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்தல் வேண்டும் அப்போ கொழும்பு பல்கலைக்கழகத்தை தான் நான் எனக்கு தெரிவு செய்கிறேன் என்ற விருப்பம் ஒழுங்கு இருக்குமாக இருந்தால் முதலாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தை கிளிக் செய்ய வேண்டும் மீண்டும் மெடிசின் என்பதற்கு நான் உள்நுழைய வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் இங்கே கோஸ் என்பதை கிளிக் செய்து அதுக்கு பிறகு இரண்டாவது தெரிவு நான் எந்த பல்கலைக்கழகத்தை செல்ல வேண்டுமோ அந்த பல்கலைக்கழகத்தை கிளிக் செய்ய வேண்டும் இங்கே இவருடைய தெரிவு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை அவர் தெரிவு செய்திருக்கிறார் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய யூனிகோட் சைபர் சைபர் ஒன் டு சி அதே நேரத்தில் அவர் மூன்றாம் முறையாகவும் பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்கிறார் அதே மெடிசினுக்கு அதே மெடிசினுக்கு தெரிவு செய்கிறார் அங்கே அவர் தெரிவு செய்த பல்கலைக்கழகம் கலனி பல்கலைக்கழகம் இங்கே போய் கொடுக்கலாம் இப்படி அவர் மொத்தமாக கொடுத்த பல்கலைக்கழகங்கள் இங்கே விருப்பு ஒழுங்கின்படி ஓடருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன எங்களுடைய விருப்பு ஒழுங்கின்படி நாங்கள் நாங்கள் தெரிவு செய்கின்ற கற்கை நெறியினை இதன் அடிப்படையில் நாங்கள் போட்டுக்கொள்ள முடியும் இப்பொழுது நாங்கள் கற்கை நெறியினை எவ்வாறு கைடிலிருந்து பெற்றுக்கொள்வது அந்த ஒழுங்கின்படி எப்படி ஒன்லைனில் நாங்கள் வழங்குவது என்பதை இப்பொழுது அடுத்த கட்டமாக நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் இங்கே பாருங்கள் உதாரணமாக ஒன்று நாங்கள் கலைத்துறை மாணவர்கள் கற்கை நெறியினை தெரிவு செய்வதில் மிகுந்த இடர்பாடு கொண்டுள்ளதாக பல கருத்துக்கள் நிலவுகின்றன அந்த அடிப்படையில் சாதாரணமாக கலைத்துறைக்கு நாங்கள் மாணவ கற்கை நெறியினை எப்படி தெரிவு செய்யலாம் எங்களுடைய ரிசல்ட்ஸின் அடிப்படையில் ஜெட் ஸ்கோரின் அடிப்படையில் நாங்கள் எப்படி தெரிவு செய்யலாம் என்பதை நாங்கள் இங்கே கருத்தில் கொள்வோம் இதில் ஒன்றை மாத்திரம் நாங்கள் நினைத்து வைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் உங்களுக்கு தெரிவு செய்யப்படும் ஆனால் தெரிவு என்பது நான்கு அடிப்படையில் காண்பிக்கப்படுகிறது முதலாவது தீவு மட்ட அடிப்படையில் நீங்கள் பல்கலைக்கழக கற்கநீர்களுக்காக தெரிவு செய்யப்படுவீர்கள் ரெண்டாவது திறமை அடிப்படையில் பல்கலைக்கழகத்துக்காக தெரிவு செய்யப்படுவீர்கள் மூன்றாவது மாவட்டத்தினுடைய ஒதுக்கீடு மாவட்டத்தினுடைய நிலையை கொண்டு அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்யப்படுவீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ஜெட் ஸ்கோரை அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்யப்படுவீர்கள் இந்த நான்கு நடைமுறை இந்த கைடில் வழங்கப்பட்டிருக்கின்றன இங்கே மாவட்ட அடிப்படையில் என்று சொல்லுகின்ற பொழுது திருகோணமலைக்கு உதாரணமாக கலைத்துறைக்கு திருகோணமலைக்கு முன்னூற்றி இருபது மாணவர்கள் தெரிவு செய்வதாக இருந்தால் அந்த முன்னூற்றி இருபது மாணவர்களும் பல அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள் உதாரணமாக தீவு மட்ட அடிப்படையில் நாற்பது வீதமான மாணவர்களும் திறமை அடிப்படையிலும் ஐம்பத்தி ஐந்து வீதமான மாணவர்களும் பின்தங்கிய மாவட்டத்தின் அடிப்படையில் ஐந்து வீதமான மாணவர்களும் தெரிவு செய்வார்கள் மொத்தம் நூறு வீதம் இந்த பின்தங்கிய அடிப்படையில் மாவட்டம் என்னவென்று சொன்னால் இந்த உங்களுடைய கைடில் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பதினாறு மாவட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த பதினாறு மாவட்டங்கள் பின்தங்கி மாவட்டங்களாக கருதி அதுக்கு ஐந்து வீதம் ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கின்றன அதனை நீங்கள் உங்களுடைய கையேற்றில் கண்டுகொள்ளலாம் நாங்கள் கலைத்துறைக்கு பாடங்களை தெரிவு செய்வதற்கு முதல் கலைத்துறை மாணவர்கள் இந்த நான்கு தொகுதிகளை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் காப்பாற்ற உயர்தர பரீட்சைக்காக நீங்கள் தோற் தோற்றிய பரீட்சைக்கு தோற்றிய பாடங்கள் இந்த அடிப்படையில் நான்கு அடிப்படையில் அமைந்திருக்கும் பெரும்பாலும் ஒன்று சமூக விஞ்ஞான துறை இரண்டு சமயத்துறை மூன்று அழகியல் துறை நான்கு மொழித்துறை இந்த மூ நான்கு அடிப்படையாக நான்கு துறைகளை அடிப்படையாக கொண்டுதான் பாடங்கள் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன இதன்படி பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இதனை பக்கம் முப்பத்தி ஆறாம் பக்கத்துக்கு நீங்கள் சென்று பார்க்கலாம் உதாரணமாக உங்கள் காப்பாற்ற உயிர்கர பெறுகிற புவியியலில் ஏ தரத்தையும் சமயம் பி தரத்தையும் சித்திரம் பி தரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இங்கே புவியியல் என்பது ஏற்கனவே முன்னமே சொல்லப்பட்ட மாதிரி சமூக விஞ்ஞான துறைக்கு அடங்குகின்றது இந்த பாடம் சமயம் என்கின்ற பாடம் உதாரணமாக இஸ்லாம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் அது சமயம் என்ற கேட்டகரிக்குள்ளே வரும் மூன்றாவது சித்திரம் என்ற பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் அது அழகியல் என்ற துறைக்குள்ளால் வரும் அப்போ இந்த மூன்று துறைக்குள்ளாலும் இருந்து மூன்று பாடத்துக்குள்ளாலும் இருந்து நாங்கள் அது சம்பந்தமான பல்கலைக்கழகங்களை தொடர்ச்சியாக தெரிவு செய்து கொள்ள முடியும் அதனை நாங்கள் பின்வருமாறு காட்டுறேன் கற்கினெறினை வழிகாட்டல் கைநூலில் இருந்து தெரிவு செய்யும் முறை தொடர்பாக வழிகாட்டலின் பக்கம் முப்பத்தாறில் வழங்கப்பட்டிருக்கிறது கீழ் காட்டப்படும் முறையின் அடிப்படையில் அட்டவணையிட்டு எழுதிக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று உதாரணம் காட்டப்படுகிறது இப்பொழுது கீழ்காணும் அட்டவணையினை உங்களுக்கு காட்டிவிட்டு நாங்கள் இங்கே வழிகாட்டல் நூலிலிருந்து உங்களுக்குரிய பாடத்தை இவ்வாறு தெரிவு செய்வது என்பதை உங்களுக்கு காட்டுகின்றேன் இங்கே இங்கே காட்டப்பட்டிருக்கிறது யூனிகோட் மிக முக்கியம் அது உங்களுக்கு இயல்பாகவே தோன்றும் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் யூனிகோட் வந்து காட்டப்பட்டிருக்கிறது கோசலெக்ட் கற்கை நெறியினை தெரிவு செய்து முப்பத்தி ஆறாவது பக்கம் தொடக்கம் அப்படியே ஒவ்வொரு துறைக்கும் வருகிறது இது கலைத்துறைக்கு முப்பத்தி ஆறாவது பக்கத்திலையும் ஏற்கனவே நான் காட்டப்பட்ட ஸ்லைடில் ஒவ்வொரு துறைக்குமான கற்கை நெறி அந்தந்த பக்கங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது இங்கே உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்கள் இங்கே நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே தெரிவு செய்திருக்கிறோம் முதலாவது கலைத்துறை கற்கை நரி இலக்கம் பத்தொன்பது கற்கை நறியினுடைய பெயர் ஆர்ட்ஸ் கலை அந்த கற்கை நரிக்காக வழங்கப்படுகின்ற கற்கை நரியை வழங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் என்னென்ன என்பதை நான் விருப்ப தெரிவின அடிப்படையில் தெரி செஞ்சுக்கிறேன் உதாரணமாக சைபர் பத்தொன்பது பி என்பது முதலாவதாக நான் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு நான் செல்ல விரும்புகிறேன் இரண்டாவது சைபர் பத்தொன்பது ஏ தெரி செஞ்சிக்கிறேன் அதாவது சியூ கலம்பு யூனிவர்சிட்டிக்கு நான் செல்வதற்கு விரும்புகின்றேன் மூன்றாவது சைபர் பத்தொன்பது ஜே சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு நான் செல்வதற்கு விரும்புகின்றேன் நாலாவது எனது விருப்பம் பத்தொன்பது ஹெச் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கு விரும்புகின்றேன் அப்படி தொடர்ச்சியாக பல்கலைக்கழகங்களை போட்டு போகலாம் இந்த பல்கலைக்கழகம் எக்ஸாம் என்ற விஷயம் காட்டப்பட்டிருக்குது மேலுள்ள விஷயங்களை பாருங்கள் எக்ஸாம் என்பதுக்கு டேஷ் பண்ணப்பட்டிருக்குது இந்த கோர்ஸுக்காக இந்த இந்த நதிக்காக எக்ஸாமுக்கு மீண்டும் உங்களை அழைக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தோடு இணைத்து வைப்பதற்கு சாதனகர பரீட்சையில் குறிப்பிட்ட பாடங்களை பெற்றிருக்க வேண்டும் சாதனகர பரீட்சையின் பெருபேற்றை உறுதிப்படுத்தப்பட்ட பெருபேற்றின் பிரதியினை வைக்குமாறு கேட்பார்கள் ஆனால் இந்த இந்த கற்கநெறிக்காக கேட்கப்படவில்லை இங்கே பாருங்கள் அத குவாலிஃபிகேஷன் இந்த கற்கநெறியை தெரிவு செய்வதாக இருந்தால் நீங்கள் என்னென்ன தகுதியை பெற்றிருக்க வேண்டும் என்று மேலதிகமாக சொல்வார்கள் அந்த மேலதிக தகவலும் இதுக்கு சொல்லப்படவில்லை இந்த தகவல் கலைத்துறைக்கு நாங்கள் சொல்லுகின்ற தகவல் இங்கே போடப்பட்டிருக்கிறது புக் பேஜ் நம்பர் எந்த பக்கத்தில் இந்த கற்கை நெறி இருக்கிறது என்று பக்கத்தை நாங்கள் போட்டுக்கொள்ளணும் இந்த கற்கை நெறி மீடியம் என்ன மீடியத்தில் வழங்கப்படுகிறது எந்த மொழி மூலத்தில் வழங்கப்படுகிறது தமிழ் மூலம் மூன்று மொழியிலும் காணப்படுகிறது சில நிறைய கற்கை நெறிகள் ஆங்கில மொழி மூலத்தில் அதிகமாக காணப்படுகின்றன அப்போ ஆங்கில மொழி மூலத்துக்குரிய கற்கை நெறியினை நாங்கள் இப்படி போட்டுக்கொள்ள வேண்டும் ஏன் பக்க இலக்கங்களை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிகழ்நிலையில் ஒன்லைனில் நாங்கள் இந்த பல்கலைக்கழக நெறியினை பதிவிடுகின்ற பொழுது சில நேரம் எங்களுக்கு நாங்கள் கிளிக் செய்கின்ற பொழுது அந்த அந்த நாங்கள் குறுக்கின்ற நெறியினை எங்களுக்கு காட்டாமல் இருக்கும் அல்லது அந்த பல்கலைக்கழகத்தை எங்களுக்கு காட்டாமல் இருக்கும் ஏன் காட்டுவதில்லை என்ற காரணத்தை கண்டறிவதற்கு நாங்கள் கை நூலை புரட்ட வேண்டும் அந்த கை நூலை உடனடியாக புரட்டுவதற்கு அந்த பக்க இலக்கங்களை போட்டு பார்த்தால் போட்டு வைத்து கொண்டால் உடனடியாக நாங்கள் பக்க இலக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக பாருங்கள் இந்த கலைத்துறைக்கு நாங்கள் அதில் உண்ட இன்னை போடுகின்ற பொழுது இதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக நாங்கள் நாற்பதாம் பக்கத்தை எடுக்க வேண்டும் இப்போ நாற்பதாம் பக்கத்தை இருந்து நாங்கள் பெறுவதற்கு இப்படி நாங்கள் உடனடியாக எடுத்துக்கொண்டால் இந்த போடப்பட்ட கலைத்துறை இப்பொழுது எங்களுக்கு கண் தெரியக்கூடியதாக இருக்கும் சுதானே அப்போ அதன்படி நாங்கள் நாற்பதாவது பக்கத்தில் இருந்து இந்த விடயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம் இதன்படி நாங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு கற்கை நரிக்கும் ஏதாவது பிரச்சனைகள் தென்படுகின்ற பொழுது அங்கே பக்க இலக்கத்தை புரட்டி புரட்டி எடுப்பதற்காக இலகுவான முறையில் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது இதனை நான் மீண்டும் உங்களுக்கு கூறுவதற்கு வருவேன் ஏனென்றால் நான் இன்னும் உங்களுக்கு கற்கையினரினை தெரிவு செய்கின்ற முறைமையை காட்டவில்லை ஆனால் இப்படி ஒரு நீங்கள் அட்டவணையிட்டு முதலாவது ரேங்க் ஆர்டர் இரண்டாவது சீரியல் நம்பர் மூன்றாவது கோர்ஸ் இலக்கம் நான்காவது கோர்ஸினுடைய பெயர் ஐந்தாவது பல்கலைக்கழகங்களுடைய யூனிகோட்ஸ் ஆறாவது எக்ஸாம்ஸ் ஏழாவது உறுதிப்படுத்தப்பட்ட ஓயல் ரிசல்ட்ஸ் அடுத்ததாக ஏனைய குவாலிஃபிகேஷன்ஸ் அடுத்ததாக பக்க இலக்கம் அடுத்ததாக மீடியம் இந்த ஒழுங்கில் நீங்கள் அட்டவணை ஒன்று போட்டுக்கொண்டு நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கை நூலுக்கு வாருங்கள் கை நூலுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் கலைத்துறை மாணவராக இருந்தால் அல்லது விஞ்ஞானத்துறை மாணவராக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் இந்த ஒழுங்கில் வருகின்ற பொழுது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் நான் இங்கே உங்களுக்கு ரேங்க் ஆர்டர் பற்றி இன்னும் சொல்லவில்லை ரேங்க் ஆர்டர் இங்கே போடப்பட்டிருக்கிற ரேங்க் ஆர்டர் எங்களுடைய விருப்ப தெரிவு இந்த விருப்ப தெரிவு இலக்கம் மாறிக்கொண்டு போகிறது இதை நான் உங்களுக்கு கை நூலை காட்டிவிட்டு இதுக்கு மீண்டும் வந்து சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் என நினைக்கின்றேன் இப்பொழுது பாருங்கள் ஏற்கனவே சொன்னது பா போல நாங்கள் கலைத்துறைக்கு வருகின்றோம் நாற்பதாவது இலக்கம் உங்கள் கலைத்துறை இங்கே சொல்லப்படுகிறது இங்கே கலைத்துறையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே பாருங்கள் கலைத்துறைக்கு மாணவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட ரிசல்ட்ஸின் படி அல்லது உங்களிடம் ஏதாவது ரிசல்ட்ஸ் இருக்கலாம் நீங்கள் இப்படி படித்து கொண்டு வரலாம் கலைத்துறைக்கு கேட்கிறார்கள் பின்வரும் தொகுதிகளில் தெரிவு செய்திருக்கல் வேண்டும் என்று சொன்னால் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பாடம் உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கும் புவியியல் ஏதாவது தெரிந்தது தெரிவு செய்த பாடத்துக்குள் புவியியல் இடம்பெறுகிறது அடுத்து இரண்டாவது தெரிவுக்குள் பார்க்கின்ற பொழுது பாட தெரிவுக்குள் பார்க்கின்ற பொழுது சமயம் என்ற அடிப்படையில் வருகின்ற பொழுது இஸ்லாம் வருகிறது அதே போன்று மூன்றாவது தொகுதிக்குள் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே காட்டின உதாரணம் உதாரணத்தின்படி இங்கே இங்கே சித்திரம் உங்களுக்கு காட்டப்படுகிறது அதன்படி இதுக்குள் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சித்திரம் இப்படி இந்த தொகுதிகளை நீங்கள் இந்த தொகுதிகளுக்குள் ஆர்ட்ஸ் கலைத்துறைக்கு நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இன்னென்ன கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் என இந்த கைடில் சொல்லப்படுகிறது அதுவும் அது மாத்திரமன்றி மேலதிகமாக பத்து பல்கலைக்கழகங்கள் பத்து கோர்ஸ்கள் உங்களுக்கு பிரத்யேகமான பல கற்களை கொண்டிருக்கின்றன என்று உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் காண்பிக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சிரிப்பாளி வளாகத்தினால் வழங்கப்படுகின்ற கற்கநரி சபரகம பல்கலகத்தினால் வழங்கப்படுகின்ற கலைக்கற்கனி கிழக்கு பல்கலைக்கழகத்தினால் திருகோணமலை வளாகத்தில் வழங்கப்படுகின்ற கற்க கற்கனரி இப்படியான நெறிகள் ஒரு பிரத்யேகமாக கலைத்துறைக்கும் அதே நேரத்தில் இந்த பத்து பல்கலைக்கழகங்களுக்கும் பத்து கற்கநெரிக்கும் கலைத்துறையில் மாத்திரமல்லாமல் நீங்கள் ஏனைய கொமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி என்ற பகுதியில் இருந்தும் மாணவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்ற கருத்தனை இங்கே சொல்லப்படுகிறது இப்பொழுது நாங்கள் தெரிவு செய்து கொண்டு வருவோம் என்னுடைய பாடத்துக்கு ஏற்றது போல நான் ஆர்ட்ஸ் எஸ்பி நான் எடுத்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது நடனம் இது தொடர்பான விடயங்கள் ஆர்ட்ஸ் எஸ்பிக்குள்ளே கலை தொடர்பான விஷயங்கள் ஒன்று சொல்லப்படுது நீங்கள் இதையும் தெரிவு செய்யலாம் அதே நேரத்தில் இலங்கை சபரகம பல்கலைக்கழக வழங்கப்படுகின்ற கலை கற்கனரி எஸ்பிஏ எஸ்பிஏ ஆர்ட்ஸ் என்று சொல்லி மூன்று விஷயமும் இருக்குது ஒன்று எஸ் ஆர்ட் கலை எஸ்பிஏ அடுத்ததாக கலை எஸ்பி அடுத்ததாக பொதுவான கலை பொதுவான கலைக்கு இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்களிலிருந்து ஆறாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தெரிசெய்யப்பட இருக்கிறார்கள் ஆனால் இந்த கலை எஸ்பிஏ என்றதுக்கிறது கிட்டத்தட்ட முந்நூற்றி ஒன்பது மாணவர்கள் மாத்திரமே தெரிசப்படுவார்கள் அகில இலங்கை ரீதியில் இந்த கற்கை நெறியினுடைய இலக்கம் இருபத்தொன்று அப்போ கற்கையினுடைய இலக்கத்தை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த இலக்கத்தை இந்த கற்கறி உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் இந்த இடத்தில் ஒரு அடையாளத்தை இட்டு அந்த நெறி இலக்கத்தையும் எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற இந்த அட்டவணையில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்பொழுது நீங்கள் பாருங்கள் இங்கே காண்பிக்கப்படுகிறது கற்கநெறி இலக்கம் இருபத்தொன்று கற்கநெறி என்ன ஆர்ட்ஸ் எஸ்பிஏ இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் எஸ்பிஏ முப்பத்தொன்பது காட்டப்பட்டு குலியாப்பி இதில் மு இருபத்தொன்பது என்று வரணும் கலை எச்பிஏ எந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றது நான் பிளாங்காக விட்டுக்கே நீங்கள் அந்த எந்த பல்கலைக்கழகம் என்பதை நீங்கள் அதுக்கு கீழே போட்டிருப்பாங்க அதையும் போட்டுக்கொள்ளணும் இது நாற்பதாவது பக்கத்தில் இருக்கிறது அப்போ இது இந்த கற்கநெறியினை எந்த பல்கலைக்கழகம் வழங்குகின்றது என்பதனை நாங்கள் இப்போ கீழே காண்பிக்கப்படும் சப்ரகம பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படுகிறது இந்த சபரகம பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் இதனுடைய யூனிகோடை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நூற்றி நாற்பத்தி நாலாம் பக்கத்துக்கு செல்வீர்கள் என்று சொன்னால் கலைக்கு நேராக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கலை கலைக்கு கலை எஸ்பிஏ இந்த கலை எஸ்பிஏ இங்கே காண்பிக்கப்படுது கலை எஸ்பிஏக்கு இலங்கை சப்ரகம பல்கலைக்கழகம் இதுக்கு கொடுக்கப்பட்ட யூனிகோட் சைபர் இருபத்தி ஒன்று எல் சைபர் இருபத்தி ஒன்று எல் அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் இந்த இடத்தில் எஸ்பிஏயில சைபர் இருபத்தி ஒன்று எல் சைபர் இருபத்தி இருபத்தொன்று எல் என்ற சப்ரகமுக பல்கலைக்கழகத்தில் சப்ரகம யூனிவர்சிட்டி என்ற இடத்துல நாங்கள் இதில் குறித்து வச்சு கொள்ளலாம் அடுத்து இது கலைத்துறை மாணவர்களுக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படுகின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருகோணமலை வளங்க வள வளாகத்தினால் வழங்கப்படுகின்ற ஒரு கற்கநெறி இதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் ஆர்ட்ஸ் மாணவர்கள் இதனுடைய நெறி விளக்கம் இருபத்தி ஒன்பது இதில் பாருங்கள் சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க இது நான்கு வருடத்தை கொண்டிருக்கிறது கீழே பாருங்கள் காண தெரிவு பெறமான மிகவும் நெகிழ்வுத்தன்மையானது உயர்தர பரீட்சையில் பல்கலைக்கழக மாணவர்கள் குறைந்தது எஸ் சித்தியினை மூன்று பாரங்களை பெற்றிருக்கல் வேண்டும் அது சரியாக எடுத்திருக்கலாம் பொது சாதன தர பரீட்சையில் முப்பது வீதமான புள்ளிகளை பெற்றிருக்க வேண்டும் இக்கற்கநெரிக்கு தொகுதி பெறு இதில் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றில் ஒரு பாடத்திலேனும் குறைந்தது திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும் இக்கற்கனரி தகுதி பெறுவர் இதில் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய ஒரு பாடத்திலேயேனும் குறைந்தது திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க இக்கக்கண்ணறியின் போதனாமொழி ஆங்கிலம் ஆகும் அப்போ இது இங்கிலீஷ் மீடியம் போதனாமொழி இக்கற்கனரினை தகுதி பெறுவதற்கு மாணவர்கள் அப்போது சாதாரண பரீட்சையில் குறைந்தது சீதரத்தை ஆங்கிலத்தில் பெற்றிருத்தல் வேண்டும் சி ஆங்கிலத்தில் பெற்றிருக்க வேண்டும் ஓஎல்ல சோதானே அதே நேரத்தில் இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள் காப்பாற்ற சாதனகர பரீட்சையில் மூலச்சான்றிதழை நாங்கள் ஓஎல் சர்டிஃபிகேட்டை நாங்கள் அதிபர் ஊடாகவோ அல்லது தனிப்பட்ட பரிச்சாத்திகள் சமாதான நீதம் மூலமாகவோ உங்களுடைய ஓஎல் ரிசர்ச்சை உறுதிப்படுத்தி உங்களுடைய விண்ணப்பத்தோடு சேர்க்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரிவு செய்தது கிழக்கு பல்கலைக்கழகம் வழங்கப்படுகின்ற தொடர்பாடல் கற்கைகள் அதே நேரத்தில் அந்த கற்கை நெறி இலக்கம் இருபத்தொன்பது இங்கே காண்பிக்கப்படுகிறது பாருங்கள் தொடர்பாடல் கற்கைகள் தொடர்பாடல் கற்கைகள் இங்கே காணப்படுகிறது கற்கை நெறி இலக்கம் இருபத்தொன்பது இங்கே ஈஸ்டர்ன் கிழக்கு பல்கலைக்கழகம் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய இலக்கத்தை யூனிகோடை இங்கே போட்டுக்கொள்ளலாம் அதுக்கு ஓயல் தர சாதாரண தர பரீட்சைக்கான பெறுபேரு கேட்கப்படுகிறது அதுக்கான அதர் குவாலிஃபிகேஷன் ஆங்கிலத்தில் திறமை சித்தி கேட்கப்படுகிறது நாற்பத்தி ஓராம் பக்கத்து காணப்படுகின்றது அதே நேரத்தில் இது ஒரு ஆங்கில மொழி மூலமான கட்டநெறி இப்படி நாங்கள் ஒவ்வொரு கோஷனையும் ஒவ்வொரு கோஷனையும் தெரிவு செய்து கொண்டு வரலாம் இப்படி பார்த்து கொண்டு நாங்கள் தெரிவு செய்து கொண்டே வரலாம் மேலதிகமான தகவல்களை இங்கே கட்டமிடப்பட்ட பகுதிக்குள் காட்டிருப்பார்கள் அதனை நீங்கள் வாசித்து அதுக்குரிய கண்டிஷனுக்குரிய தகுதி இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிஞ்சு தெரிவு செய்து கொள்ளலாம் ஏற்கனவே சொன்னது போன்றோ கலைத்துறைக்கு இப்படியான நிறைய கற்கனிகள் காணப்படுகின்றன ஒவ்வொன்றாக உங்களுக்கு பொருத்தமாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் தெரிவு செய்து வரலாம் இப்பொழுது இங்கே வட்டம் காற்றுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ராமநாத நுண்கலை கல்லூரியால் வழங்கப்படுகின்ற சங்கீதம் நடனம் சித்திரமும் வடிவமைப்பும் என்ற பாடத்துறை இந்த பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகிறது இப்பொழுது சித்திரம் என்ற பாடம் நிறைய மாணவர்கள் எடுப்பதில்லை குறிப்பிட்ட மாணவர்கள் எடுப்பார்கள் அவர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் சித்திரம் துறைக்குள்ளால் நீங்கள் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டுமா என்றால் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒன்று உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது அதன்படி இதன் இதற்கு கேட்கப்படுகின்ற அந்த சித்திரத்துக்கு வழங்கப்படுகின்ற இலக்கம் சித்திரமும் வடிவமைப்பும் அறுபத்தி ரெண்டு சித்திரமும் வடிவமைப்பும் எழுபது இந்த இரண்டு இலக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன இதுக்கு உயர்தர பரீட்சைக்கு அவர்கள் கேட்கின்ற ஆக குறைந்தது சித்திரத்தில் அவர்கள் சீதரம் பெற்றிருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஏனைய உளச்சார்பு பரீட்சைக்கும் அவர்கள் தோற்றிருக்க வேண்டும் இந்த உளச்சார்பு பரீட்சைக்கும் தோற்றிருக்க வேண்டும் இப்போ நாங்கள் இந்த அட்டவணையின்படி போடுவதாக இருந்தால் அந்த அட்டவணையின்படி இந்த கற்கநெறி இலக்கத்தை போட்டுவிட்டு அந்த கற்க நதியின் பெயரை போட்டு எந்த பல்கலைக்கழகம் வழங்கப்படுகிறது என்ன விடயங்கள் கேட்கப்படுகின்றன என்ற விடயத்தை இப்படியான ஒரு அட்டவணைக்குள் நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் இதே தொடரில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு விடயத்தை இன்னொரு விடயம் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் தெரிவு செய்து வருவீர்கள் என்று சொன்னால் இப்படி ஒரு அடையாளம் விடப்பட்ட ஒரு பகுதி காண்பிக்கப்படும் இது இந்த வருடம் புதிதாக அறிமுகப்படுத்துகின்ற ஒரு கற்கை இது போன வருடம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை இந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஜெயவதன பல்கலைக்கழகத்தினால் கலைத்துறை கலை தகவல் தொடர் தொழில்நுட்பம் என்ற பெயரில் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு வகையான கற்கை நரி இது என்ன மீடியத்தில் வழங்கப்படும் என்ற தகவல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே சொல்லப்பட்ட தகவலின்படி உங்களுக்கு தகுதி இருக்கும் என்று கருதினால் இந்த பாடத்தை நீங்கள் தெரிவு செய்து அந்த அட்டவணையில் ஏற்கனவே காட்டிருக்கிற அட்டவணையில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்படி மொத்தமாக உங்களுக்கு பதிமூன்றுக்கு மேற்பட்ட கலைத்துறைக்கான கற்கை நெறிகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன இதிலே உதாரணமாக நாங்கள் பத்து நெறிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பொதுவாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கற்கை நெறி நிறைவிலும் இப்படி ஒரு பட்டியல் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது இந்த கைடில் இப்போ கலைத்துறை கற்கை நரி போட்டு முடிஞ்சதுக்கு பிறகு இப்படியான ஒரு லிஸ்ட் ஒன்று காண்பிக்கப்படுகிறது இதுக்குள்ள சொல்கிறாங்க என்ன விஷயம்னு சொன்னால் உயர்தர பரீட்சைக்கு நீங்கள் மேற்கு மேலே சொன்னதின்படி கலைத்துறைக்கு நீங்கள் கற்கை நரியினை தெரிவு செய்யலாம் அதே நேரம் கீழ் குறிப்பிடப்படுகின்ற கற்கை நெறியினையும் நீங்கள் தெரிவு செய்யலாம் என்று சொல்லி உங்களுக்கு கலைத்துறைக்கு பொதுவான பொருத்தமான கற்கை நெறியினை இதில் போட்டிருக்கிறார்கள் நாங்கள் இவ்வளவுத்துக்கும் நாங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதில் எங்களுடைய ஜெட் ஸ்கோர் அல்ல ஜெட் ஸ்கோரை நீங்கள் கருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எங்களுடைய ரிசல்ட்ஸை கருத்தில் கொண்டு இது கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் இதிலிருந்து நாங்கள் அடுத்ததாக நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் ஆனால் எந்த நெறியினை நாங்கள் முதலாவது போடுவது எந்த பல்கலைக்கழகத்தை முதலாவது போடுவது என்ற விருப்ப தெரிவினை நான் இதுக்கு பிறகு உங்களுக்கு கூற வருகிறேன் இதிலே கவனித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் ஆர்ட்ஸ் கலைத்துறை நிறைவடைந்ததும் இப்படி ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்கிறார்கள் இந்த இதனை பார்ப்பதாக இருந்தால் இதனுடைய விளக்கத்தை பார்க்கணுமாக இருந்தால் நாங்கள் எண்பத்தி எட்டாம் பக்கத்துக்கு செல்ல வேண்டும் எண்பத்தெட்டாம் பக்கத்துக்கு செல்ல வேண்டும் அந்த எண்பத்தெட்டாவது பக்கத்தில் தான் வெவ்வேறு பாட துறையிலும் இருந்து மாணவர்கள் விண்ணப்பிக்க தகமை பெறுகின்ற கற்கை நதிகள் என்று போட்டிருக்கிறாங்க அப்போ இந்த வெவ்வேறு துறைகளுக்கு இருந்து தெரிவு செய்வதும் கற்கை நதி என்று சொன்னால் உதாரணமாக கலைத்துறையிலிருந்து தெரிவு செய்த மாணவர்கள் கலைத்துறையிலிருந்து பாடத்தை தெரிவு செய்த மாணவர்கள் அதனோடு நிறுத்திவிடாமல் இங்கே இங்கே நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் காண்பிக்கப்படுகின்ற கற்கை நரியையும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் என்ற கருத்தைத்தான் இது சொல்கிறது இந்த கற்கை நரியை நீங்கள் மேலும் தெரிவு செய்து கொள்வதற்கு இங்கிருந்து நாங்கள் எண்பத்தி எட்டாவது பக்கத்துக்கு செல்ல வேண்டும் எண்பத்தெட்டாவது பக்கத்துக்கு சென்றால் இந்த உங்களுடைய லிஸ்டில் போடப்பட்ட அனைத்து தகவல்களையும் அப்படியே மொத்தமாக போட்டிருக்கிறார்கள் இது கலைத்துறைக்கு மாத்திரமல்ல ஏனைய கொமர்ஸ் சயின்ஸ் மேத்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற துறைகள் எடுத்தவர்களுக்கும் இந்த துறை பொதுவான விஷயம் இதுக்குள்ளிருந்தும் அவர்கள் எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு துறையிலும் இருந்து ஒவ்வொரு துறையையும் அதனுடைய கற்க நெறியை காட்டிவிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க இந்த துறையை தான் இந்த தான் உங்களுக்கு போட்டு காட்டுறாங்க உதாரணமாக பாருங்கள் ஆர்ட்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு கலைத்துறை முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு இப்படி காண்பிக்கப்படுகிறது அடுத்ததாக ஆரம்பிக்கப்படுகின்ற துறை வணிகத்துறை சனே கொமர்ஸ் பிரிவு கொமர்ஸ் பிரிவுக்கு நீங்கள் பாருங்கள் இவர்கள் குறிப்பிட்டதுக்கு படி கொமர்ஸ் பிரிவுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு கற்கநிதிகள் தான் இதில் போடப்பட்டிருக்கிறது இது கொமர்ஸுக்கே உரியதான கற்கநிதி முகாமைத்துவம் அப்படின்னு சொல்லி போடப்படுகிறது இப்போ இந்த நான்கையும் அவர்கள் கொமர்ஸ் எடுத்தவர்கள் வர்த்தகம் எடுத்தவர்கள் இந்த இதை தெரிவு செய்து கொள்ளலாம் இதுக்கு இது தெரிவு செய்வதற்கு இன்னொரு பாடங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதில் வழங்கப்படுத்தப்படுகிறது அதுவும் இல்லாமல் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் இந்தெந்த கற்கநீரினி உங்களுக்காக வழங்குகின்றது என்று போட்டுட்டு அதற்கான விளக்கத்தை கீழே நான்குக்கு பிறகு அடுத்ததாக கொண்டு வருகிறார்கள் மேலே சொல்லப்பட்ட வர்த்தக பிரிவுக்கான இரண்டு தசம் ஒன்று இரண்டு தசம் இரண்டு இரண்டு மூன்று இரண்டு நான்கு என்ற வணிகவியல் சொத்து முகாமித்துவ மதிப்பீடு முகாமித்துவம் பொது முகாமித்துவ மேனேஜ்மெண்ட் என்ற நீங்கள் கற்கை நெறிக்கு விண்ணப்பிக்கலாம் அதுவும் மற்ற அதுவும் அல்லாமல் மேலதிகமாக இங்கே உங்களுக்கு விட தரப்படுகிறது ரெண்டு ஐந்து முகாமைத்துவ கற்கைகள் இது முகாமைத்துவ கற்கைகளுக்கு எந்த மாணவர்கள் எப்படி என்ன பாடம் எடுத்திருக்க வேண்டும் எப்படி தெரிசெய்யப்படுவார்கள் என்ற தகவல் ஒவ்வொன்றாக போடப்பட்டிருக்கும் ஏற்கனவே நான் கலைத்துறைக்கு சொன்னது போன்று இப்படியாக சொல்லிக்கொண்டு வருவார்கள் இதிலே கடைசியாக கோர்ஸ் உங்களுடைய விண்ணப்பிக்கும் பாடங்கள் நிறைவடைகின்ற கடைசி பக்கத்தில் புதிதாக அறிமுகப்படுத்துகின்ற பாடத்தை உங்களுக்கு வழங்குவார்கள் அந்த அறிமுகப்படுத்துகின்ற பாடங்கள் உங்களுடைய நீங்கள் ஏல் உயர் எடுத்த பாடங்களுக்கு பொருத்தமாக அமைகிறதா என்பதை நீங்கள் பார்த்து இதனை நீங்கள் தெரிவு செய்து நான் ஏற்கனவே சொன்ன இந்த அட்டவணையில் நீங்கள் அதனையும் அப்படி போட்டுக்கொள்ளுங்கள் இது கலைத்துறையாக இருந்தால் ஒரு அட்டவணை விஞ்ஞானத்துறை என்றிருந்தால் ஒரு அட்டவணை மற்றும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அட்டவணையை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் ஒருவர் ஒரு துறையை மாத்திரம்தான் தெரிவு செய்ய முடியும் அதே நேரத்தில் இப்பொழுது பாருங்கள் கொமர்ஸுக்கு கோ வழங்கப்பட்ட அந்த விடயம் முடிந்ததுக்கு பிறகு மேலும் நீங்கள் இன்னென்ன பாடங்களுக்கும் வர்த்தக துறையில் உயர்தரத்தை பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று காட்டப்படுகிறது ஆகவே இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டம் கலை கனி அளவியல் தகவல் தொழில்நுட்பம் நான் ஏற்கனவே சொன்னேன் கலை எஸ்பிஏ என்ற மாணவர் கொமர்ஸ் பாடத்திலிருந்து விண்ணப்பிக்க முடியும் என்று ஏற்கனவே சொன்னேன் அதையும் இதில் போட்டிருக்கிறார்கள் இந்த ஏனைய பாடங்களை நீங்கள் இதையும் கொமர்ஸ் செய்பவர்கள் இந்த இதனை தெரி செய்துவிட்டு எண்பத்தி எட்டாம் இலக்கத்துக்கு சென்று உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பொருத்தமான துறையை நீங்கள் கட்டணியினை தெரிவு செய்து தெரிவு செய்து இந்த அட்டவணையில் உங்களுக்கு போட்டுக்கொள்ள முடியும் அதை போன்று பாருங்கள் அடுத்த கற்கனரை வருகிறது உயிரியல் விஞ்ஞானம் உயிரியல் விஞ்ஞான துறையில் சயின்ஸில் எடுப்பவர்கள் நாங்கள் பெரும்பாலும் மருத்துவத்தை முதலாக தெரிவு செய்து கொள்வார்கள் பச்சிகிச்சையை பல் அறுவை சிகிச்சையை அடுத்ததாக தெரிவு கொள்வார்கள் இப்படி நீங்கள் அட்டவணையில் நீங்கள் தெரிவு செய்து இப்படியே தெரிவு செய்து வரலாம் இப்பொழுதோ விஞ்ஞானத்துறைக்கு உயிரியல் விஞ்ஞானத்துறைக்கான துறைக்கான கற்கை நெறி இப்படி ஓடுகிற்கு தரப்பட்டிருக்கின்றன இதனை நீங்கள் இதனை வாசித்து வாசி இது நீங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருப்பதாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு கற்கை நெறியையும் நீங்கள் எத்தனை கற்க நெறியையும் எடுத்துக்கொள்ளலாம் நூற்றி எழுபத்தி நான்கு யூனிகோடு உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு மாணவன் நூற்றி எழுபத்தி நாலு யூனிகோடுகளை பயன்படுத்தலாம் என இந்த கைடில் உங்களுக்கு சொல்லப்படுகிறது ஆகவே நீங்கள் எத்தனை கற்க நெறியையும் தெரிவு செய்து கொள்ளலாம் அதனால் அதனை ஓடற்படி நீங்கள் முன்னிலைப்படுத்தி போடுவதற்கு நான் ஒழுங்குமுறை ஒன்று உங்களுக்காக இலகுவான முறை சொல்கிறேன் அதன்படி நீங்கள் போட்டுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் இது உங்களுக்கு காண்பிக்கப்படுவது உயிரியல் துறைக்கு உயிரியல் துறையூடாக அறிமுகப்படுத்துகின்ற கற்கை நரியி எங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது அதனை தெரிவு செய்துவிட்டு இறுதியாக இதனையும் தாண்டி உயிரியல் துறை மாணவர்கள் இதற்கும் மேலதிகமாக விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி இங்கேயும் திருஷ்டம் ஒன்று போட்டிருக்கிறார்கள் இதற்கு மேலதிகமாக விண்ணப்பிக்கலாம் இங்கேயும் பாருங்கள் சட்டம் கட்டடக்கலை வடிவமைப்பு நவநாகரிகம் முகாமைத்துவம் தகவல் தொழில்நுட்பம் போன்ற பொதுவான பாடங்களும் இங்கே வந்திருக்கின்றன இதனை உயிரியல் துறையில் உள்ளவர்கள் எண்பத்தி எட்டாம் பக்கத்துக்கு சென்று உங்களுக்குரிய பாடத்தை இதிலிருந்து நீங்கள் தெரிவு செய்து மேலே சொன்ன அட்டவணையின்படி நீங்கள் இதன்படி நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும் உயிரியல் துறையை அடுத்து பௌதிக விஞ்ஞானம் பௌதிக விஞ்ஞானம் பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ளே வருபவர்கள் பொறியியல் மேத்ஸுக்குள்ளே கவனம் செலுத்துபவர்கள் பொறியியல் துறை போன்ற துறைகளை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் இதிலையும் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குமுறையில் உங்களுக்கு கற்கை நெறி தரப்பட்டிருக்கின்றன இதனையும் நீங்கள் உங்களுடைய கற்கை நரிக்கு உங்களுடைய ரிசல்ட்ஸுக்கு ஏற்றது போல உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொன்னால் இதிலே சொல்லப்படுகின்ற தரவுக்கு ஏற்றது போல நீங்கள் தெரிவு செய்துவிட்டு வரலாம் தெரிவு செய்துவிட்டு இந்த கற்கை நரியின் நிறைவிலே உங்களுடைய கடைசி பக்கத்திலும் அறிமுக காட்டப்படுகிறது அறிமுகம் இந்த வருடம் அறிமுகப்படுத்துகின்ற கற்கை நரி அதனை நீங்கள் பார்த்து தெரிவு செய்து கொண்டு வரலாம் அதுக்கு கடைசியாக இந்த இங்கே மேலதிகமாக மாணவர்கள் இந்த நெறிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது இது பாருங்கள் கணனி அளவியல் கட்டடக்கலை வடிவமைப்பு நவநாகரிகம் சட்டம் இப்படியான பல துறைகள் மேலதிகமாக இந்த மாணவர்கள் இவர்களும் தெரிவு செய்து கொள்ளலாம் இந்த மாணவர்களும் தெரிவு செய்வதாக இருந்தால் நீங்கள் எண்பத்தெட்டாம் பக்கத்தில் வெவ்வேறு பாடப்பிரிவுக்குள் மாணவர்கள் விண்ணப்பிக்கும் தகமைகளை பெருப்பேற்றை கற்க நெறிகளை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும் இதன் ஊடாக நீங்கள் பெற்று உங்களுக்கு உங்களுடைய பாடத்துக்கு பொருத்தமான கற்க நெறியை மாத்திர நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் அடுத்ததாக பொறியியல் தொழில்நுட்ப பிரிவு இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் என்ற பிரிவுக்கு வருவோம் இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு ஒரே ஒரு தான் உங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று இங்கே போட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று கோஷம் ஒரு ஒரு கற்கநெறி மாத்திரமல்ல நீங்கள் மேலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு மிக பொருத்தமான கற்கை நெறி இதுவென காட்டப்படுகிறது இதனை நீங்கள் தெரிவு செய்தல் வேண்டும் அதன் பிறகு ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் இந்த கற்கநெறி வழங்குகின்றன சொல்லிப்போட்டு மாணவர்கள் மேலதிகமாக இந்த கற்கை தெரிவு செய்யலாம் என்று அவர்களுக்கும் ஒரு லிஸ்ட் ஒன்று போடப்பட்டிருக்கிறது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் முகாமைத்துவ கற்கனறி தகவல் தொழில்நுட்பம் சமாதானமும் முரண்பாடும் தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்பம் உடற்கல்வி இப்படி பொதுவான இதிலே பாருங்க நவநாகரிகம் வடிவமைப்பு இப்படியான பொதுவான கற்கநெறிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுக்கின்றன அடுத்ததாக உயிர் முறைமை பயோசிஸ்டம் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் என்ற கற்கினரி என்ற பாடத்துறைக்கில் இருப்பவர்கள் இவர்களுக்கு உரித்தான மிகவும் பொருத்தமான பாடம் இதுவென கற்கநரி உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம் என காட்டப்படுகிறது இந்த உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம் உங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தொரு பேர்தான் அகில இலங்கை ரீதியில் மாணவர்கள் டெக்னாலஜியிலிருந்து செய்யப்பாடு இருக்கிறார்கள் ஆகவே இந்த கோர்ஸ் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தோரு மாணவர்களும் தெரிசெய்யப்படுவார்கள் அதுவும் மாத்திரமல்லாமல் இந்த கோர்ஸுக்கு அடுத்ததாக இவர்களுக்கும் பொதுவான நெறியினை இங்கே காட்டப்படுகிறது அதிலும் பாருங்கள் முகாமைத்துவம் தகவல் தொழில்நுட்பம் சமாதானமும் முரண்பாடு திருத்தலும் தகவல் மற்றும் தொடர்பாடு தொழில்நுட்பம் விளையாட்டு விஞ்ஞான முகாமைத்துவம் போன்ற விடயங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றன அதே போன்று அடுத்ததாக இன்னொன்று சொல்லப்படுகிறது தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பம் இது அடுத்ததாக டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்குள்ளே வருது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடி உயர்தரத்தில் கணினி துறையில் ஐசிடி துறையில் தகவல் தொழில்நுட்ப நீங்கள் பாடம் ஒன்று நிறுத்துகிறீர்கள் சொன்னால் அவர்களுக்கு உரித்தான பாடங்கள் இங்கே சொல்லப்படுகிறது அதையும் இந்த பொதுவான பாடத்தை இங்கே போட்டிருக்கிறார்கள் அதன்படி சொல்லதன்படி நீங்கள் தெரிவு செய்து அந்த அட்டவணையில் போட்டுக்கொள்ளலாம் அதற்கு அடுத்ததாகத்தான் இந்த வெவ்வேறு பாடத்துறையிலிருந்து மாணவர்கள் விண்ணப்பிக்க தகமை பெற்றவர்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் எண்பத்தி எட்டாவது அதாவது ஏற்கனவே சொன்னேன் எண்பத்தி ஓராவது பக்கத்தில் எண்பத்தெட்டாவது அல்ல எண்பத்தி ஓராவது பக்கத்தில் இருந்து இந்த க கற்க நதி தொடர்பாக வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் இப்படி ஒரு ஒரு விட இறுதியான ஒரு கட்டத்துக்கு வருகிறோம் இப்படியாக நீங்கள் பாடத்தை தெரிவு செய்திருப்பீர்கள் நான் ஏற்கனவே காட்டிருக்கிறேன் இந்த கலைத்துறைக்குரிய பாடங்கள் பாடத்தை போட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கற்கைத்த நெறியினை விருப்பத்தெருவின் அடிப்படையில் விண்ணப்பித்தல் விருப்ப அடிப்படையில் விண்ணப்பித்தர் என்று சொல்வது எங்களுக்கு என்ன கற்கநெறி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இந்த கற்கணெறியை ஓடர் செய்ய வேண்டும் ஓடருக்கு நாங்கள் செய்ய வேண்டும் நூற்றி எட்டாவது பக்கத்தில் இது சம்பந்தமாக சொல்லப்படுகிறது இப்பொழுது பாருங்கள் நூற்றி எட்டாவது பக்கத்தில் சொல்லுகின்ற விடயம் முகாமைத்துவம் உதாரணமாக இதை காண்பிக்கப்படுகிற ஒரு விடயம் என்னென்று சொன்னால் பல்கலைக்கழகங்களில் கற்கை நெறிகளுக்கு மாணவர்களை ஒதுக்குவதற்கான பிரமாணங்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிறது ஜெஸ்கோர் அடிப்படை யூனிகோட் அடிப்படை என்று இங்கே காட்டப்படுகிறது இங்கே உதாரணம் காட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஒரு முகாமைத்துவ மாணவன் அதாவது குமர்செர்த்த மாணவன் முதலாவது அவருடைய விருப்ப தெரிவு ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு அவர் முகாமைத்துவத்துக்கு முதல் தெரிவை கொடுக்கிறார் ரெண்டாவது அவர் தான் தெரிவு செய்து ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் பொதுவான கௌரவத்துக்கு பொது கௌரவம் என்ற பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்கிறார் மூன்றாவது அவர் செல்ல விருப்பமான பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகம் ஆகவே முகாமைத்துவம் என்ற கற்கினரி ஒன்றுதான் ஆனால் அவர் பொதுவாக மூன்று பல்கலைக்கழகங்களை தெரிவு செய்கின்ற பொழுது முதலாவது அவர் விருப்பமான பல்கலைக்கழகம் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை முதல் தெரிவாக போற்றுகிறார் இரண்டாவதாக தேவதரப்புரை பல்கலைக்கழகத்தின் பொது கௌரவம் என்பதை போட்டுக்கிறார் மூன்றாவதாகத்தான் கொழும்பு பல்கலைக்கழகம் போட்டிருக்கிறார் நான்காவது அவர் வணிகவியல் பாடத்தை அவர் நான்காவதாக தடை செய்திருக்கிறார் அடுத்ததாக சொத்து முகாமைத்துவம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முகாமைத்துவ கலனி பல்கலைக்கழகம் சொல்லி எதுக்கு பிறகு போட்டிருக்கிறார் அவர் முகாமைத்துவம் ஓடராக போடல பிறகு ஆறாவது இடத்துக்குள்ள முகாமைத்துவத்தை போட்டிருக்கிறார் இப்படி கொள்ளும் சட்டம் என்பதெல்லாம் போட்டிருக்கிறார் உங்களுக்கு ஒரு விடயம் தெரியணும் ஆரம்பத்தில் எதனை போட்டுவிட்டு வருகிறீர்களோ உங்கள் விருப்ப தெரிவு மேலிருந்து கீழாக கணிக்கப்படும் மேலிருந்து கீழாக கணிக்கப்படும் அப்போ இது உங்களுக்கு முதலாவது தெரிவில் உங்களுக்கு தகுதி இருக்குது என்று சொன்னால் அப்படி தெரிவு தகுதி இல்லை என்று சொன்னால் அடுத்த தெரிவை கணக்கெடுக்கப்படும் இப்படி எது உங்களுக்கு பொருத்தமாக அமைகிறதோ அதன்படி உங்களுக்கு பல்கலைக்கழகம் வழங்கப்படும் இதிலே சொல்லப்படுகிற விடயத்தை பாருங்கள் இந்த விண்ணப்பதாரி முதலில் தேவத பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கினரிக்கு கருத்து கருத்தில் கொள்ளப்படுவார் அப்போ ஏற்கனவே முகாமைத்துவத்துக்கு அவர் கருத்தில் கொள்ளப்படுகிறார் முதலாவது இருக்கு பின்னர் தேவத பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பொது கௌரவம் கற்கினரிக்கு கருத்தில் கொள்ளப்படுகிறார் அதையும் ரெண்டாவதும் கருத்தில் கொள்ளப்படுகிறார் அடுத்தது கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கும் அவர் முகாமைத்துவ கற்கினருக்கு கருத்தில் கொள்ளப்படுகிறார் இவ்வாறே மற்றவற்றுக்கும் விருப்புரிமை ஒழுங்கும்படி அவர் தெரிவாகும் வரை அல்லது இப்பத்து கற்கினறிகளில் எதற்கு தகுதி அற்றவர் என்ன கண்டுகொள்ளும் வரை கருத்து கொள்ளுவார் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து பார்த்து கொண்டு வருவாங்க இதுவும் தெரிவு அவர் குவாலிஃபிகேஷன் இருக்குது இதுவும் ஓகே இதுவும் ஓகே இதுவும் ஓகே இப்படி சொல்லி வரும் பொழுது இந்த இடத்துல அவர் சட்டம் ஒன்று போட்ட இடத்துல இதுக்கு அவருக்கு குவாலிஃபிகேஷன் போதாது என்று சொன்னால் இந்த இடத்துல அவர் நிறுத்தப்படும் இந்த இடத்துல தெரிவு நிறுத்தப்படும் அப்போ நாங்கள் ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் பார்க்கப்படுகிறது அதன்படி தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால் அவருடைய ஜெட்ஸ்கோர் புள்ளிகள் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவ கற்கனறி மற்றும் முகாமைத்துவ பொது கௌரவம் கற்கெனரி ஆகிய இரண்டுக்கும் போதுமானதாக இரு இல்லாமலும் அப்போ அவர் ஏற்கனவே முன்னுக்கே சொன்ன இரண்டு இதுக்கும் அவருடைய ஜெட் ஸ்கோர் போதாமல் அமெரிக்க இதுக்கு முதலாவதுக்கும் போதாமல் இருக்கிறது இரண்டாவதுக்கும் போதாமல் இருக்கிறது ஆனால் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவ கற்கினருக்கு போதுமானதாகவும் இருக்கிறது இத்த இடத்துல அவங்களோட ஜட்ஸ்கோரை ரிசர்ஸையும் பார்ப்பாங்க உங்களோட ஸ்கோர் ரிசர்ஸும் படி இந்த முகாமைத்துவம் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் போதாமல் இருக்குது கௌரவம் ஜெயவர்தனபுரைக்கு போதாமல் இருக்குது ஆனால் முகாமைத்துவ கொழும்புக்கு உங்களுக்கு போதுமாக இருக்கும் ஆகவே நீங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பல்கலைக்கழகம் முகாமைத்துவத்துக்கு கொழும்பு என்றதுக்கு தெரிவு செய்யப்படுவீர்கள் என்ற விஷயத்தை இதில் கொள்கின்றார்கள் முகாமைத்துவ கற்கனிக்கு போதுமானதாக இருக்கின்றது என கருதினால் அவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கணரிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் நான்கு முதல் பத்து வரையான தெரிவுகளுக்கு அவர் கருத்தில் கொள்ளப்பட மாட்டார் நான்கு முதல் பத்து வரையான விடயங்களுக்கு கருத்தில் கொள்ளப்பட மாட்டார் ஏனைய விஷயங்கள் எல்லாம் புளக் பண்ணப்படும் அவை இவர் தெரிவு செய்யப்பட்டார் தானே ஏனைய விடங்கள் அவர் தெரிவுக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார் என்று சொல்லப்படுது இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு குறிப்பிட்ட கற்கினரிக்கு யூனிகோட் ஒரு மாணவர் தனது விருப்பில் குறிப்பிடாது இருப்பின் அத்தெறிவுக்கு தேவையான வெட்டுப்புள்ளிகளை கொண்டிருந்த பொழுதும் கூட அவர் அப்பல்கலைக்கழகத்தில் நெறிக்கு கருத்து கொள்ளப்பட மாட்டார் அதற்கு பதிலாக அவர் அடுத்த தெரிவாக குறிப்பிடப்பட்டுள்ள நெறிக்கு பல்கலைக்கழகத்துக்கு அறுத்து கொள்ளப்படுவார் என்பதற்கு என்ற விஷயத்துக்கு சொல்லப்படுகிறது அதாவது இதில் சொல்லப்படுகிற விஷயம் நீங்கள் வணிகவியல் துறைக்கு அல்லது உதாரணமாக முகாமைத்துவம் என்ற துறைக்கு இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் போட அல்லது புதுசாக ஒரு கோர்ஸை போட இருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் நல்ல குவாலிஃபிகேஷன் நீங்கள் முகாமைத்துவத்துக்கு மூன்றாவது கழுத்தை நாலாவதாக அதை போடணும் அதை நீங்கள் தெரிவு செய்யலை போடலை அந்த யூனிவர்சிட்டியும் போடல அந்த பாடத்தையும் போடவில்லை கற்கனரையும் போடவில்லை என்று சொன்னால் அதை உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் வழங்கப்பட மாட்டாது என்ற தான் இங்கே சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது இங்கே இதை பாருங்கள் இதன் அடிப்படையில் நீங்கள் கொண்டாந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாணவர் விஞ்ஞானத்துறை தொடர்பான மாணவர் இவர் இங்கே உயிரியல் துறையை பல பல்கலைக்கழகங்களுக்கு போட்டிருக்கிறார் ஆனால் இதன்படி இதை சொல்லப்படுகின்ற விடயம் என்னென்றால் இப்போ இந்த பல் இந்த விண்ணப்பதாரி தனது பல்கலைக்கழக அனுமதிக்காக விண்ணப்ப படிவம் எட்டாவது விருப்பொழுங்கினை ருகுணு பல்கலைக்கழகத்தில் உயிரியல் விஞ்ஞான கற்க நெறிக்கு சாதாரண அனுமதி கீழ் தெரி செய்யப்பட்டுள்ளார் அப்போ இவர் ரிசல்ட்ஸின் அடிப்படையில் எட்டாவதுக்கு இவர் தெரிசெய்யப்படுறார் இவருடைய ஜெட் ஸ்கோரின் அடிப்படையில் இவர் மேலேருந்து பார்த்து வாருங்க ஜெட் ஸ்கோர் போதாது 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 இவர் பொருத்தம் இல்லை பாடம் போதாது என்ற அடிப்படையில் பார்க்கறப்படி எட்டாவதுக்கு இவருடைய படி இவர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு எது உயிரியல் விஞ்ஞான ருகுணு பல்கலைக்கழகத்துக்கு இவர் தெரிவாகின்றார் ஆனால் அவருடைய விருப்பம் என்ன பேச்சு மற்றும் செவிமடுத்தல் தான் அவருடைய முதலாவது தெரிவு அவர் போட எதிர்பார்த்தது பேச்சு இருக்குது ஆனால் அதுக்குரிய செட் ஸ்கோர் போதாது அது போதாது என்பதற்காக அடுத்ததை பார்க்கிறார்கள் விவசாயம் சப்ரகமாக போட்டிருக்கிறார் அதுவும் உங்களுக்கு ஒரு செட் ஸ்கோர் போதாது எப்படி பார்த்து கொண்டு வரும் படுகின்றது எட்டாவது இடத்தில் உயிரியல் விஞ்ஞானம் இவருக்கு போதுமானதாக இருக்கிறது அந்த போதுமானதை கண்டு தெரிவு செய்யப்படுகிறார் ஆனால் இதில் ஒரு விடயம் போடப்படுகிற பாருங்கள் என கொள்க எனினும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர் ருகுண பல்கலைக்கழகத்தில் உயிரியல் விஞ்ஞான கற்க நெறிக்கு பதிவு செய்யாது விடின் அவர் வெற்றிட நிரப்பலின் கீழ் அவரது ஏழு ஆறு ஐந்து மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு உயிரிய விஞ்ஞான கற்கநிலை தொடர கருத்தில் கொள்ளப்பட மாட்டார் அப்பொழுது என்னவென்று சொன்னால் இப்போ உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தர வேண்டி வரும் இப்போ இதில் நீங்கள் எட்டாவதில் உங்களுக்கு தெரிவு செஞ்சு உங்களுக்கு பல்கலைக்கழகங்கள் ஆணைய குழு அல்லது அந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு கடிதங்கள் போட்டாலும் நீங்கள் உடனடியாக இங்கே இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் ரெஜிஸ்டர் செய்யாத வரையில் இதுக்கு மேலாக இருக்கின்ற நீங்கள் போட்ட விருப்ப தெரிவுக்கு உங்களுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் இடம்பெறாது என்ற கருத்தையும் சொல்லப்படுது ஆகவே நீங்கள் கற்க நெறியினை பதிவு செய்தால் மாத்திரமே இந்த நீங்கள் போட்ட இதே பல்கலைக்கழகத்துக்கு ஏனைய பல்கலைக்கழகத்தில் மீண்டும் இடங்கள் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு மேலும் போடலாம் ஏனென்றால் நீங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டது ரூகுனு பல்கலைக்கழகம் ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்களுக்கு கொழும்பு பல்கலைக்கழகம் கிடைக்க வேணுமாக இருந்தால் அங்கு இடம் வந்தால் உங்களுக்கு கிடைக்க வேணுமாக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே ரூகுனு பல்கலைக்கழகத்தை நீங்கள் பதிவு செய்திருத்தல் வேண்டும் பதிவு செய்திருந்தால் மாத்திரம்தான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு இடையிலான அதே கற்கை நிறைக்கு உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்கும் அப்படி நீங்கள் பதிவு செய்யப்படாத விடத்து இந்த எந்த ருகுனு அதாவது எந்த உயிரியல் விஞ்ஞானத்துக்கும் உங்களுக்கு தர மாட்டார்கள் மாறாக முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் என்ற பகுதிகளுக்குள் வருகின்ற விருப்ப தெரிவு உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்குமாக இருந்தால் நான்குக்கு மேல் உங்களுக்கு தருவார்கள் அதனைத்தான் இந்த கருத்தை தான் இங்கே சொல்லுகிறார்கள் பாருங்கள் கற்கீர் தொடர கருத்தில் கொள்ளப்பட மாட்டார் மாறாக விண்ணப்பதாரி நான்காவது விருப்ப ஒழுங்கில் இருந்து மேல் நோக்கி முதலாவது விருப்பொழுங்கு வரை கருத்தில் கொள்ளப்படுவார் அதாவது நீங்கள் இங்கே அவன் தந்த கோர்ஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண செய்யாவிட்டால் அந்த பல் எந்த கற்கை நெறியோ அந்த கற்க நெறியுள்ள எந்த பல்கலைக்கழகத்துக்கும் உங்களுக்கு கிடைக்காது ஆனால் இந்த கற்கநெறி தவிர்த்த மேலே இதுக்கு மேல் உங்களுக்கு விருப்ப எதை போட்டிருக்கீங்களோ அந்த பாடங்கள் கருத்தில் கொள்ளப்படும் இப்பொழுது வெயிட்டிங் லிஸ்ட் வரும் பொழுது இதெந்த பகுதியை தான் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு வழங்குவார்கள் என்ற கருத்து இங்கே வழங்கப்படுகிறது அதன்படி நீங்கள் ஒன்லைனில் நீங்கள் போடுவதாகிறதை இப்பொழுது இங்கே பாருங்கள் விருப்பத்தறிவு உதாரணமாக கலைப்பிரிவில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது விருப்ப முதலாவது நான் சொல்ல வேண்டும் என்ன சட்டம் என்ற விருப்ப நான் செல்ல வேண்டும் சட்டம் என்ற பாடத்துக்கு அப்போ நான் என்னது முதலாவது அப்ளிகேஷனை முதலாவது விண்ணப்பத்தை நாங்கள் சட்டத்துக்கு கொடுத்துக்கிறேன் இரண்டாவதாக நான் எனது விருப்பம் பட்டினமும் நாடு திட்டமிடலும் என்ற கற்கை நரிக்கி நான் செல்லணும் மூன்றாவது தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பம் அப்படி நான்காவது சமாதானம் முரண்பாடு தீர்த்தலும் ஐந்தாவது கலைக்கு போட்டிருக்கிறேன் ஏன் ஐந்தாவது கலைக்கு போட்டேன் சொன்னால் கலைத்துறை மாணவர்கள் பெரும்பாலும் கலைத்துறை உங்களுக்கு கிடைக்கும் அது ஓகே ஆனால் நீங்கள் கலைத்துறையை முதலாவது தெரிவாக போட்டிருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு உடனடியாக தெரிவு செய்யப்பட்டுவிடும் உங்களுடைய விருப்பம் நான் சட்டத்துக்கு போகணும் ஆனால் ரிசல்ட்ஸ் போதாது என்று கருதி நான் பரவாயில்லை நீங்கள் என்ன செய்யணும் சட்டத்தை முதலாவது போடுங்க சட்டம் போட்டால் சட்டத்துக்கு உங்களுக்கு பெரு பெரு போதாது ஜஸ்கோர் போதாது என்று கருதி அதுக்கு அடுத்த கோசை அவர் கொள்ளும் அடுத்த கோஷன்ன பட்டினமும் திட்டமிடலும் இதுக்கு உங்களுக்கு போதாது என்று சொன்னால் மூன்றாவது பார்க்கப்படும் தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பம் அதுக்கு போதாது என்று சொன்னால் நான்காவதாக சமாதானம் சமாதானமும் தீர்த்தல் என்றதுக்கு கூறு அதுக்கும் போதாது என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தரவின்படி நீங்கள் ஐந்தாவது கலைக்கு நீங்கள் உண்மையிலேயே தெரிவு செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கின்றதுக்காக வேண்டி ஐந்தாவது செலக்ட் ஆயிடும் ஐந்தாவது உங்களுக்கு துறைக்கில் செலக்ட் ஆனால் இன்னொரு விடயம் நீங்கள் உங்கள் கற்கனரியில் இஸ்லாம் பாடம் எடுத்து நீங்கள் இஸ்லாம் என்ற பாடத்துக்கு நீங்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு போகணும்னு சொல்லி விருமணியர்கள் சொன்னால் கலை வேண்டாம் நான் இஸ்லாம் கற்கனறி தான் வேணும் என்று சொன்னால் அது ஏழாவது போட்டிருக்கேன் அதை தூக்கி ஐந்தாவது போட்டுவிட்டு ஆறாவதாக நீங்கள் கலைக்கு போட்டால் நீங்கள் இஸ்லாம் கற்க நெறிக்கு தரிசெய்யப்படுவீர்கள் ஆனால் இஸ்லாம் கற்கை நெறி உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் தான் போக வேண்டும் சொன்னால் அதை தூக்கி ஆக அதற்கு மேலாக போடுங்கள் இதில் சுருக்கம் என்னவென்று சொன்னால் மேலிருந்து கீழாக பண்ணி வருகின்ற பொழுது உங்களுடைய ஆர்வம் விருப்பம் குறைந்து கொண்டு செல்ல வேண்டும் இதுவே இந்த இதனுடைய ஆகும் அதாவது மேலிருந்து பார்க்கின்ற பொழுது விருப்பம் குறைந்து கொண்டு வரணும் அதாவது முதலாவது விருப்பம் சட்டத்துக்கு நான் விருப்பம் இரண்டாவது விருப்பம் பட்டினமும் திட்டமிடலும் மூன்றாவது விருப்பம் தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பம் நான்காவது விருப்பம் சமாதானம் முரண்பாடு செலுத்தல் ஐந்தாவது விருப்பம் தான் எனக்கு கலை ஆறாவது விருப்பம் கலை எஸ்பிஏ ஏழாவது விருப்பம் தான் இஸ்லாமிய கற்கனரி இந்த விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் போட்டுக்கொண்டு போகலாம் இந்த விருப்பம் மாறுமாக இருந்தால் நீங்கள் அது தூக்கி முன்னுக்கு போடலாம் அதாவது இல்லை எனக்கு சமூக பணி தான் நான் போக வேண்டும் என்று எதிர்ப்பு பார்த்தால் பத்தாவது போடப்பட்டிருக்கதை நீங்கள் தூக்கி முதலாவது போடலாம் அது கட்டாயம் இதுதான் போக வேண்டும் அப்படி உறுதிப்பாடு உங்கள் விருப்பத்திற்கு போட்டால் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டியது போல வெயிட்டிங் டிஸ்டிக் உங்களுக்கு கடத்திக் கொள்ளப்படும் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த கற்க நெறியினை அந்த அடிப்படையில் நீங்கள் கற்கநீரினை தெரிவு செய்து கொள்ள முடியும் ஒன்லைனில் கற்கநீரை பதிவிடுவதற்கு முன்னர் கவனத்தில் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்ன என்று சொல்லி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நேரம் போதாமை காரணமாக ஒன்லைனில் கற்கநீரனை விண்ணப்பிப்பதற்கு நாங்கள் என்னென்ன விடயத்தை கருத்து வேண்டும் என்று சொல்லி அடுத்த வீடியோவில் காக்கலாம் என எதிர்பார்க்கிறேன் நீங்கள் ஒன்லைனில் எப்படி செய்யலாம் என்ற கருத்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டப்படும் அதுவரை உங்களுக்கு பாடத்தறிவுக்கு நீங்கள் இப்படி பாடத்தறிவினை செய்து கொண்டால் பொதுமாக அமையும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அதன்படி நான் இப்பொழுது உங்களுக்கு பாடத்தறிவு தொடர்பாக ஒரு வழங்கிய சிறு விளக்கம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நினைக்கிறேன் மேலதிக தகவலுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல கற்கரை நரியினுடைய கையேட்டினை நீங்கள் பார்த்து தகவல்களை புரிந்து கொள்ளலாம் என உங்களிடம் கேட்டு அன்பாக விடைபெறுகிறேன் நன் அன்பாக விடைபெறுகின்றேன் நன்றி